ஹாய் கேட் லவர்ஸ், வெல்கம் டு மை ஹுரேரா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இது ஹுரேரா சேனல் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஹுரேரா சேனலுங்கிறது ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலிமா ஓப்பன் ஆன சேனல் இது. ஓகே, இந்த வாட்ஸ்அப் குரூப் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறது அதுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நான் இனிஷியலாக பர்ஷியன் கேட்டு வாங்கியிருந்தேன். அதை எப்படி வளர்த்தணும், அதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன் அந்த சமயத்தில். ஏன்னா இனிஷியலாக அந்த ஸ்டேஜில் வந்து நான் கேட்டை வாங்கிட்டேன், பட் கேட் வாங்கினவர்கிட்ட நம்ம எவ்வளோ தான் டவுட்டு கேட்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு மேலே அவங்களும் வெறுத்துருவாங்க, நாமளும் கேட்குறக்கு ஒரு ஹெசிடேட்டாக இருக்கும், கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற ரெண்டு இதில் இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கேட்டை சம்மந்தமாக நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி நாமளும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்ப்போம். பல லாங்குவேஜில் இருக்கும், ஆனால் தமிழில் மட்டும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிடச்சிது. ஸோ அதில் வந்து ஒரு சில சீனியர்ஸ் வந்து, அதாவது கேட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இனிஷியலாக நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணும்போது கேட்டோடைய பர்ஃபார்மன்ஸே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு கிடச்ச அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு 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 ஹாப்பினஸ் அது. ஸோ அந்த ஹாப்பினஸில் வந்து அப்படியே நான் வந்து டோட்டலாக வந்து கேட் லவராக மாறிட்டேன். ஏற்கனவே சின்ன வயசுலேருந்தே எனக்கு கேட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பர்ஷியன் கேட்டு வாங்கும் போது ரொம்ப கேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து அது பற்றின சம்மந்தமாக, அதாவது கேட் சம்மந்தமாக படிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வமெல்லாம் ஜாஸ்தியாகி, ஸோ ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி கேட் சம்மந்தமாக ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி, அது போக வந்து சீனியர்ஸ் சொன்ன ஒரு சில அவங்க கொடுத்த டிப்ஸு இதெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தேன். வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் ஒரு 20 மெம்பர்ஸ் என்னமோ இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 250 மெம்பர்ஸ்க்கு மேலே ஆல் ஓவர் இந்தியா, இன்க்ளூட் பூனே, கர்நாடகா, பஞ்சாப். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் நாங்கள் வந்து அதில் டீச் பண்ணுறோம். டெய்லி ஒரு டாப்பிக்காக எடுப்போம், கேட் சம்மந்தமாக டெய்லி ஒரு டாபிக், அதை முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே அந்த டாப்பிக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எங்களால் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிட்ருக்காங்க. ஸோ எதனால் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த குரூப்பில் டெய்லி வந்து ஒரு டாபிக் போயிட்டுருக்கோம். புதுசாக யாராவது ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுவாங்க, திரும்ப அது ரிப்பீட்டடாக அந்த டாபிக் பற்றி பேச வேண்டிய சூழ்நிலையாக போயிடும். அதனால் எத்தனை பேர் புதுசாக வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர்டு ஒரு டாப்பிக்காக இருக்கணும். ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதை அவங்க போய் போய் பார்க்குற மாதிரி, ஈஸியாக போய் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு வீடியோவாக பண்ணி வச்சுருக்கோம், அந்த லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டோம்னா அவங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஈஸியாக ஈஸி வேயாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ ஓரளவுக்கு போட்டிருக்கேன், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய எடிட்டிங்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் ஆயிடுச்சு. செகண்ட் வீடியோவும் நான் கிட்டத்தட்ட 3-4 நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கராக எப்படி பேசணும் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. ஸோ நார்மலாக உனக்கு என்ன வருதோ அது பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரி, இந்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சாரி ஐ மீன் அந்த கேட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டாபிக் நம்ம பேசலாம், அடுத்த வீடியோவில் என்னென்ன டாபிக் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக இந்த வீடியோ இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேட்டு சம்மந்தமாக என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியன் கேட் இருக்குது, மற்ற ப்ரீட்ஸ் எல்லாம் இருக்குது, பர்ஷியன் இருக்குது, எக்ஸாட்டிக் இருக்குது, மெனிகூன், ஹிமாலயன், சைமீஸு, நிறைய கேட் நேம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். பார்க்குறக்கு கலரு, சைஸு, அதோட கண் சைஸு, கால், முடி அளவு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து 1 பை 1 நம்ம பார்த்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றுமே நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கேட் வளர்த்துறவங்களுக்கு வந்து எப்படி அதை க்ரூம் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபுட்டு நம்ம கொடுக்கணும், நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது எல்லாம் டவுட்டுக்கு இந்த இனி வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை பண்ணிடுவோம். அப்புறம் அவங்களுக்கு மற்ற என்ன, அது மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், மற்ற ஹோம் ரெமிடிஸ் என்ன இருக்குது, நேச்சுரல் ரெமிடிஸ் என்ன இருக்குது, அப்புறம் வந்து ஃபுட்டு என்ன இருக்குது, சப்ளிமெண்ட் என்ன இருக்குது, என்ன ஃபுட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, சப்ளிமெண்ட்ஸில் என்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அந்த பேர் வச்சு நீங்கள் வீடியோக்குள்ளார போய் அது சம்மந்தமாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே, ஸ்டே டியூன் வித் ஹுரேரா சேனல், பை.